இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்க்க போகிறோம் எங்கிட்ட நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்கில் நான் வந்து பிளாகர் வீடியோ போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ட் ப்ளஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃப்ரீ ஹோஸ்டிங்கில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அது வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு ஸோ அந்த கேள்விக்குண்டான ஆன்சரும் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ ஹோஸ்டிங் தரக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நிறைய வெப்சைட் இருக்குது ஸோ நீங்கள் அந்த மாதிரி சைட்டில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டு சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட் அதில் லான்ச் பண்ணிக்கலாம் அதாவது கஸ்டம் டொமைன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதாவது கோ டேடி இல்லை ஹோஸ்டிங்கை சைட்டில் போய்ட்டு நீங்கள் டொமைன் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டொமைனையும் நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ ஹோஸ்டிங்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லை அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப் டொமைன் உங்களுக்கு வந்து தருவாங்க ஸோ இந்த ரெண்டு வித ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்களுடைய ஃப்ரீ ஹோஸ்டிங் சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சில இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இந்த ஃப்ரீ ஹோஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பணமுமே நீங்கள் வந்து கட்ட தேவையில்லை டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க ஸோ க்ரியேட் பண்ண உடனே நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய சைட்டை நீங்கள் லான்ச் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜும் உங்களுக்கு வந்து வாங்க மாட்டாங்க ஏன்னா இது டோட்டலாக ஹோஸ்டிங்கே உங்களுக்கு ஃப்ரீ அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மெயின்டெனன்ஸ் சார்ஜ்லாம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பணமும் நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் வந்து கிடையாது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே உங்களுடைய கஸ்டம் டொமைனையே அல்லது இவங்க தரக்கூடிய சப் டொமைனையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உடனே உங்களுடைய சைட்டு நீங்கள் வந்து லான்ச் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உடைய போஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து போட ஆரம்பிச்சிடலாம் புரியுதுங்களா ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஹோஸ்டிங்கோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இதில் சைன்அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப் டொமைன் மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் எக்ஸாம்பிள் டாட் ஃப்ரீ டொமைன் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இந்த ஃப்ரீ டொமைன் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வெப்சைட்டோட நேம் என்னவோ ஸோ அந்த பேரில் தான் மேக்ஸிமம் வந்து எல்லா ஃப்ரீ ஹோஸ்டிங் சைட்டும் வந்து தருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டொமைன் தரதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து தருவாங்க இல்லை நீங்கள் உங்களுடைய கஸ்டம் டொமைன் நீ வச்சிருக்கீங்க பை பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த டொமைனை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் க்ரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய லோடிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து புவர் கஸ்டமர் சப்போர்ட் ஸோ கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இதில் இருக்காது நீங்கள் என்ன தான் வந்து சேட் பண்ணாலும் சரி அவங்க வந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்காது ஏன்னா நீங்கள் டோட்டலாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங் யூஸ் பண்ணுறீங்க அங்கே வந்து நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட் வந்து அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோர் ரிஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கும் ஸோ நீங்கள் வந்து கஸ்டமைஸாக ஒரு விஷயத்தை உங்களுடைய ஒர்க் ப்ரேஸ்ஸர் அல்லது உங்களுடைய சைட்டில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் நீங்கள் அது எல்லாத்துக்கும் நீங்கள் பே பண்ணி தான் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ டோட்டலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து நீங்கள் அந்த ஹோஸ்டிங்கை நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவர் ரிசோர்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்க் ஸ்பேஸாக இருக்கட்டும் இல்லை மந்த்லி ட்ராஃபிக்காக இருக்கட்டும் இல்லை நம்பர் ஆஃப் டேட்டா பேஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும் பிள்ளைங்களா ஸோ அவனுடைய பேக்ரவுண்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சில வெப்சைட் வந்து மென்ஷன் பண்ணாமல் இருப்பாங்க பட்டு அந்த டேஷ் வந்து பார்த்திங்கன்னா சம் லிமிட்டேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இத்தனை ஜிபி தான் உங்களுக்கு வந்து டிஸ்க் ஸ்பேஸ் இருக்குது ஸோ இவ்வளோ ஜிபி தான் நீங்கள் வந்து மந்த்லி டிராஃபிக் வந்து பண்ண முடியும் இல்லை இவ்வளோ விசிட்டர்ஸ் தான் உங்களுடைய சைட் வந்து விசிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் டேட்டாபேஸ் வந்து சில ஃப்ரீ ஹோஸ்டிங்கில் வந்து பண்ண முடியும் அப்படி பண்ண முடிஞ்சாலுமே கூட அது வந்து லிமிட்டடாக தான் இருக்கும் ரொம்ப அதிகபட்சம்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ரெண்டு அல்லது மூணு ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கும் அன்லிமிட்டட் அன்லிமிட்டடாலாம் நீங்கள் வந்து டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ரீ ஹோஸ்டிங்கில் போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சைட்டு தான் நீ வந்து கிரியேட் பண்ண முடியும் புரியுதுங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சைட்டு வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே போகிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ண ஏதாவது ஒரு சைட்டை டெலிட் பண்ணிவிட்டு அகைன் வந்து புதுசாக நீங்கள் இன்னொரு சைட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் சைன் அப் பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட்டுக்கு மூணு சைட் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் அந்த ஃப்ரீ ஹோஸ்டிங் எல்லாமே வந்து இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரீ எஸ்எஸ்எல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் தெரியும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பப் ஆட்ஸ்லாம் வந்து தெரியும் உங்களுடைய சைட்டில் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட்டில் வந்து ரன்னிங் இருக்கும் பிடித்திங்களா ஸோ அவங்களுடைய ஏர்னிங்ஸ்க்காக உங்களுடைய சைட்டில் இந்த மாதிரி அப் விண்டோ ஆட்ஸு அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஆட்ஸு ஸோ வீடியோ ஆட்ஸ் கூட சம்டைம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அவங்களுடைய சைட்டை அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து அசைஸ் பண்ண முடியாது ஸோ சிங்கிள் பேஜை விட நீங்கள் ரீடைரக்ட் பண்ண முடியாது ஸோ கஸ்டம் யாரும் பேஜஸ் வந்து இருக்காது அடுத்து நீங்கள் நினைச்ச டெம்ப்ளேட்டை வந்து நீங்கள் கஸ்டமைஸாக் பண்ண முடியாது ஸோ நீங்கள் டிசைன் பண்ண அந்த லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஒரு ஹோஸ்டிங்க்கும் நீங்கள் வந்து மாற்றவும் முடியாது அடுத்து வந்து மோர் டவுன் டைம்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சர்வர் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்காது அது ஒரு பட்சம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஹோஸ்டிங் சைட்டோ இல்லை நீங்கள் கோடாடி சைட்டோ போனீங்க அப்படின்னா அதில் வந்து அப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து இருந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க பட் இதில் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் டைம்ஸ் தான் இருக்கும் பார்த்திங்களா ஸோ எந்த நேரம் வேணாலும் உங்களுடைய சைட் வந்து டவுனில் இருக்கலாம் ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஃப்ரீ ஹோஸ்டிங் சைட்டில் கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மானிட்டைஸ் பண்ண முடியாது அதாவது கூகுள் ஆக்சன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது கூகுள் ஆக்சன்ஸ் மட்டும் கிடையாது மற்ற தேர்ட் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த அந்த மாதிரி சைட்டோட விளம்பரம் கூட உங்களுடைய சைட்டில் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது ஏன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அவங்க தரக்கூடிய விளம்பரங்கள் அதாவது அவங்க சார்பில் இருந்து தரக்கூடிய விளம்பரங்கள் மட்டும் தான் உங்களுடைய சைட் வந்து தெரியும் புரியுதுங்களா அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்குது டோட்டலாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உடைய சைட்டை நீங்கள் மானிட்டைஷன் வந்து பண்ண முடியாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிராண்டிங் ஸோ அவங்களுடைய வெப்சைட்டோட அந்த பிராண்டிங்கை வந்து பார்த்திங்கனா டெவலப் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய ஏர்னிங்ஸுக்கு வந்து அவங்களுடைய பிராண்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு உங்கள் சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க புரியுதுங்களா ஸோ நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வரதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இந்த ப்ராண்டிங் நேம் வந்து உங்களுடைய சைட்டில் உங்கள் சைட்டை யூஸ் பண்ணி ப்ரொமோட் பண்ணிக்குவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க ஸோ பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியோடைய விளம்பரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைட்டை வச்சு அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணி இந்த மாதிரி மணி வந்து ஏர்ன் பண்ணுவாங்க இந்த மாதிரியும் நடக்கும் அடுத்து வந்து இமெயில் மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இமெயில் கொடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மெசேஜஸ் வந்து வரும் பார்த்தீங்களா ஸோ சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பை பைலிங்க் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோட ப்ரொமோட்டிங் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயிலுக்கு வந்து அனுப்புவாங்க ஸோ இந்த மாதிரியும் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து உங்களுடைய சைட்டில் நீங்கள் வந்து என்னெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களா ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டா கலெக்ஷன்லாம் கலெக்ட் பண்ணி அண்ட் அதை வந்து சேல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது பார்த்தீங்களா ஸோ மேபி அதை வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய சைட்டில் வந்து நீங்கள் ஆர்டிக்கல் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு ஆர்ட்டிக்கல் எழுதுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு பிரவேசியுமே உத்தரவாதம் வந்து கிடையாது ஸோ அவங்க அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணு ஸோ அதை வந்து சேல் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அட்வ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பணம் கொடுத்து நீங்கள் பண்ண தேவையில்லை ஸோ ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உடனே நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம் எந்த ஒரு மைன்டென்ஸ் சார்ஜும் கொடுக்க தேவை பட் ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வந்து இருக்குது புரியுதுங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக வேர்க் ப்ரெஸ் வந்து நீங்கள் உருவாக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பெய்ட் ஃப்ரீ கோஸ்டிங் வாங்குறது அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா சில பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பிளாக் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாபியாக வந்து இருக்கும் அண்ட் பணம் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் கிரியேட் பண்ணி கண்டென்ட்லாம் வந்து போட மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த ஃப்ரீ ஹோஸ்டிங் வந்து நான் அவங்களுக்கு வந்து சூட் ஆகுமே தவிர மற்றபடி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் சைட் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதன் மூலிமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரீ ஹோஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகாது புரியுதுங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஹோஸ்டிங் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ரஸில் நீ அடுத்த ஸ்டெப் வந்து எப்படி வேர்ட்ளஸ் இன்ஸ்டால் பண்ணுறது ஸோ பிளகின் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதில் அடுத்தடுத்து என்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் பிளாகர்ஸ் சம்பந்தமான டு ஜெட் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் போங்க அதில் வந்து வேர்ப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த வேர்ப்ரஸில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே அங்கே வந்து அப்டேட் ஆகும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்